வணக்கம். சிறுவாபுரி கத்திரிக்காய், மிளகு கத்திரிக்காய் தொக்கு. இது தொக்கு மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் பிரட்டின மாதிரி இருக்கும். சிறுவாபுரி ஊரில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ரொம்ப பொடி பொடியாக சின்ன சின்னதாக நமக்கு கிடைக்கும். குழம்பு வச்சாலும் சரி, நம்ம வேறு எந்த ஃப்ரை பண்ணாலும் சரி, ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் ஒரே மாதிரி எடுத்து அதில் நாலாக கீரல் போட்டு நுனி காம்பை மட்டும் லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் 7, தேங்காய் 1-4 சில்லு, மிளகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பூண்டு 1-4 பல், தக்காளி 1 பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சுவையை மேலும் கூட்டுறதுக்காக கிளிமுக்கு மாங்காய் 5-6 துண்டு போட்டிருக்கேங்க. தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி எடுத்திருக்கேன். தனியாத்தூள் 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இவ்வளோதான். இப்போ நாம் இந்த பொருட்கள் எல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொருள் எல்லாத்தையுமே, கருவேப்பிலை வெங்காயம் தவிர்த்து எல்லாத்தையும் நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் தாளிக்க இருக்கட்டும், மசாலா பொருளையும் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியாக தான் இருக்கும் இந்த அரைச்ச மசாலா, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் போல் புளித்தண்ணி தேவைப்படுதுங்க, புளிப்பு சுவையும் இருக்கும், மிளகு ஃப்ளேயரும் இருக்கும். இந்த புளித்தண்ணியை இந்த மசாலா பாத்திரத்தில் ஊற்றி அலம்பி நான் ஊற்றிருக்கேன். ஒரு விசில் வர வச்சு இந்த கத்திரிக்காவை நம்ம வடைச்சட்டியில் போட்டு வதக்க போகிறோம். தாளித்தம் செஞ்சுட்டு ஒரு விசில்லே இந்த கத்திரிக்காய் வெந்துடும். தோட்டத்திலேருந்து அப்போதைக்கே பறித்த கத்திரிக்காய் மணமும் சுவையும் அருமையாக இருக்குங்க. வேக வச்சு காமிக்கிறேன். குக்கரை மூடிடலாம். குக்கரில் வேகட்டும். குக்கர்லேருந்து ஆவியாரங்கி நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அப்படியே முழுசு முழுசாக ரொம்பவே அருமையாக நல்ல ஒரு வாசம். அந்த வாசம் வந்து நம்ம மட்டனை வேக வச்சால் எப்படி வாசம் அடிக்குமோ அந்த மாதிரி வாசம் இருக்குது. கடுகு உளுந்த பருப்பு அடுப்பத்தை வச்சு வாணலி வச்சுட்டு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு உளுந்த பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து நீங்கள் சாதத்துலேயும் பிறக்கி சாப்பிடலாம், சைடிஷாகவும் சாப்பிடலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த சிறுவாபுரி கத்திரிக்காய் தொக்கு, பெரட்டல் தொக்கு, புளிப்பு, இனிப்பு, காரம் 3 வித சுவையை கொண்டது. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியணும். நல்ல பிரட்டல் மாதிரி, நம்ம கிரேவியாக எடுக்காமல் கொஞ்சம் பிரட்டல் மாதிரி எடுக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கத்திரிக்காவை வந்து நீங்கள் இப்படி அடியிலிருந்து எடுத்து இப்படி திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பிரட்டி போடும்போது கத்திரிக்காய் முழுசாக கிடைக்கும், குழைவாக இருக்காது. இது கொஞ்சம் கத்திரிக்காய் குண்டு குண்டாக முழுசாக தனித்தனியாக இருக்கும்போது அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த பகுதியை வச்சு நம்ம அப்படியே வாய்க்குள்ளே வச்சு சாப்பிடும்போது சுவை அதிகமாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிறுவாபுரியில் இது ரொம்ப ஃபேமஸு. நாங்கள் கத்திரிக்காய் வாங்கும்போது அவங்க இந்த முறையை வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை செய்துட்டேன். நேற்று சிறுவாபுரி போகும்போது வாங்கிட்டு வந்தேன். இந்த கத்திரிக்காய் ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரொம்பவே அருமையாக சிறுவாபுரி கத்திரிக்காய், அதாவது மிளகு கத்திரிக்காய் கிரேவி, பெரட்டல் கிரேவி ரெடியாகிடுதோ. நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். ஒரே மாதிரி சமையல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மாற்றி செய்யுங்க. இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி கடைசியாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மேலே எண்ணெய் மிதக்கிற மாதிரி ஊற்றி ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.